சாந்தி. 18/11/2019 காலை முரளி, பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, எல்லைக்குட்பட்ட உலகத்தின் வீணான விஷயங்களில் தங்களது நேரத்தை வீணடிக்கக்கூடாது. புத்தியில் எப்பொழுதும் உன்னதமான சிந்தனைகள் எழுந்து கொண்டே இருக்க வேண்டும். கேள்வி: எந்த குழந்தைகளால் தந்தையின் ஒவ்வொரு உத்தரவையும் அமுலுக்கு கொண்டு வர முடியும்? பதில்: யார் உள்முகமாக இருக்கிறார்களோ, தங்களது வெளிப்பகட்டை காண்பித்துக் கொள்வதில்லையோ மற்றும் ஆன்மீக போதையில் இருக்கிறார்களோ, அவர்களால்தான் தந்தையின் ஒவ்வொரு உத்தரவையும் அமுலுக்கு கொண்டு வர முடியும். உங்களுக்கு பொய்யான அகங்காரம் ஒரு பொழுதும் வரக்கூடாது. உள்ளுக்குள் மிகுந்த பரிசுத்தன்மை இருக்க வேண்டும். ஆத்மா மிகவும் நல்லதாக இருக்க வேண்டும். ஒரு தந்தையிடம் உண்மையான அன்பு இருக்க வேண்டும். ஒரு பொழுதும் உப்பு தண்ணீர், அதாவது கசப்பான சமஸ்காரம் இருக்கக்கூடாது. அப்பொழுதுதான் தந்தையின் ஒவ்வொரு உத்தரவும் அமுலுக்கு வரும். ஓம் சாந்தி. குழந்தைகள் நினைவு யாத்திரையில் மட்டும் அமரவில்லை. நாம் ஸ்ரீமத் படி நமது ஃபரிஷ்தானத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் என்ற பெருமிதம் குழந்தைகளுக்கு உள்ளது. அந்த அளவிற்கு ஊக்கம் குஷி இருக்க வேண்டும். குப்பை கூளம் போன்ற அனைத்து வீணான விஷயங்களும் நீங்கி போய்விட வேண்டும். எல்லையில்லாத தந்தையை பார்த்த உடனேயே உல்லாசமான உணர்வில் வந்துவிட வேண்டும். எந்த அளவிற்கு நீங்கள் நினைவு யாத்திரையில் இருப்பீர்களோ, அந்த அளவிற்கு முன்னேற்றம் வந்து கொண்டே போகும். குழந்தைகளுக்காக ஆன்மீக பல்கலைக்கழகம் இருக்க வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். உங்களுடையதுதான் உலக ஆன்மீக பல்கலைக்கழகம். ஆக அந்த பல்கலைக்கழகம் எங்கே இருக்கிறது? குறிப்பாக பல்கலைக்கழகம் நிறுவப்படுகிறது, அதனுடன் கூடவே மிகவும் ராஜரீகமான தங்கும் விடுதி இருக்க வேண்டும். உங்களுடைய சிந்தனைகள் எவ்வளவு ராஜரீகமாக இருக்க வேண்டும்? குழந்தைகளுக்கு எப்படி கற்பித்து உயர்ந்த தேர்வில் தேர்ச்சி அடையுமாறு செய்விக்க வேண்டும்? அதன் மூலம் இவர்கள் உலகத்திற்கு அதிபதியாக ஆகப் போகிறார்கள் என்று தந்தைக்கோ இரவு பகலாக இதே சிந்தனை இருக்கிறது. உண்மையில் உங்களுடைய ஆத்மா தூய்மையாக சதோ பிரதானமாக இருக்கும் பொழுது உடல் கூட எவ்வளவு சதோ பிரதானமாக அழகாக இருந்தது. ராஜ்யம் கூட எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தது. உங்களுடைய நேரம் எல்லைக்குட்பட்ட உலகத்தின் குப்பை கூளம் போன்ற விஷயங்களில் நிறைய வீணாகிறது. மாணவர்களாகிய உங்களுக்குள் அசுத்தமான எண்ணங்கள் இருக்கக்கூடாது. குழுக்கள் ஆகியவையோ மிகவும் நல்லதாக அமைக்கிறார்கள், ஆனால் யோக பலம் இல்லை. நாம் இதை செய்வோம் அதை செய்வோம் என்று நிறைய பொய் கூறுகிறார்கள். நான் இவர்களை மூக்கால் காதால் பிடிப்பேன் என்று மாயை கூட கூறுகிறது. தந்தையிடம் அன்பே இல்லை. மனிதன் ஒன்று நினைக்க என்று கூறப்படுகிறது அல்லவா? எனவே மாயை கூட ஒன்றுமே செய்ய விடுவதில்லை. மாயை மிகவும் ஏமாற்றக்கூடியதாகும். காதையே வெட்டி விடுகிறது. தந்தை குழந்தைகளை எவ்வளவு உயர்ந்தவராக ஆக்குகிறார். இது இது செய்யுங்கள் என்று உத்தரவு கொடுக்கிறார். பாபா மிகவும் ராயல் கம்பீரமான பெண் குழந்தைகளை அனுப்பிவிடுகிறார். பாபா நாங்கள் பயிற்சிக்காக செல்லலாமா என்று ஒரு சிலர் கூறுகிறார்கள். குழந்தைகளே, முதலில் நீங்கள் உங்களது குறைகளை நீக்குங்கள் என்று பாபா கூறுகிறார். என்னிடம் எவ்வளவு அவகுணங்கள் உள்ளன என்று தன்னை பாருங்கள். நல்ல நல்ல மகாரதிகளை கூட மாயை ஒரேடியாக உப்பு தண்ணீராக ஆக்கிவிடுகிறது. தந்தையை ஒரு பொழுதும் நினைவு கூட செய்யாத அப்பேற்பட்ட கசப்பான குழந்தைகள் கூட இருக்கிறார்கள். ஞானத்தினுடைய ஒரு எழுத்து கூட தெரியாது. வெளியில் ஷோ மிகவும் அதிகமாக காட்டிக்கொள்கிறார்கள். இதிலோ மிகவும் உள்முகமாக இருக்க வேண்டும். ஆனால் நிறைய பேருடைய நடத்தை முற்றிலுமே படிக்காத ஏமாற்றுபவர்கள் போல இருக்கிறது. கொஞ்சம் பைசா இருக்கிறது என்றால் அதனுடைய போதை ஏறிவிடுகிறது. அட, நாமோ ஏழையாக இருக்கிறோம் என்று புரிந்து கொள்வதில்லை. மாயை புரிந்து கொள்ள விடுவதில்லை. மாயை மிகவும் பலசாலியாக இருக்கிறது.
பாபா கொஞ்சம் மகிமை செய்தார் என்றால் அதிலேயே மிகவும் மகிழ்ச்சியடைந்து விடுகிறார்கள். குழந்தைகள் நல்ல முறையில் படிக்கும் வகையில் பல்கலைக்கழகம் மிகவுமே முதல் தரமாக இருக்க வேண்டும் என்ற இதே சிந்தனை பாபாவிற்கு இரவு பகலாக இருக்கிறது. நாம் சொர்க்கத்திற்கு செல்கிறோம் என்று நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எனவே அளவு கடந்த குஷி இருக்க வேண்டும் அல்லவா? இங்கு பாபா விதவிதமான டோஸ் அறிவுரை கொடுக்கிறார், போதை ஏற்றுகிறார். யாராவது திவாலா ஆகிவிட்டிருப்பார், அவருக்கு சாராயம் குடிக்க செய்தீர்கள் என்றால் நான் சக்கரவர்த்தி ஆகிவிட்டேன் என்று நினைப்பார். பின் போதை நீங்கிய உடனேயே பழைய மாதிரியே ஆகிவிடுவார். இப்பொழுது இதுவோ ஆன்மீக போதையாகும். எல்லையில்லாத தந்தை ஆஸ்திரியராக ஆகி நமக்கு படிப்பிக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். மேலும் இப்படி இப்படி செய்யுங்கள் என்ற உத்தரவு கொடுக்கிறார். ஒரு சில நேரங்களில் சிலருக்கு பொய்யான அகங்காரம் கூட வந்துவிடுகிறது. மாயை இருக்கிறதல்லவா? எப்படி எப்படியான விஷயங்களை உருவாக்குகிறார்கள் என்றால் கேட்கவே வேண்டாம். இவர்களால் நடக்க முடியாது என்று பாபா புரிந்து கொள்வார். உள்ளுக்குள் மிகுந்த சுத்தம் இருக்க வேண்டும். ஆத்மா மிகவும் நல்லதாக இருக்க வேண்டும். உங்களுக்கு காதல் திருமணம் ஆகியுள்ளதல்லவா? காதல் திருமணத்தில் எவ்வளவு அன்பிருக்கிறது! இவரோ கணவர்களுக்கெல்லாம் கணவன் ஆவார். அது கூட எத்தனை பேருக்கு காதல் திருமணம் ஆகிறது? ஒருவருக்கு மட்டுமே ஆகிறதா என்ன? எங்களுக்கோ ஸ்ரீ பாபாவுடன் நிச்சயதார்த்தம் ஆகிவிட்டது என்று எல்லோரும் கூறுகிறார்கள். நாமோ ஸ்வர்க்கத்தில் போய் அமருவோம். குஷியின் விஷயமாகும் அல்லவா? பாபா நமக்கு எவ்வளவு அலங்காரம் செய்கிறார் என்று உள்ளுக்குள் உணர்வு வர வேண்டும். ஸ்ரீ பாபா இவர் மூலமாக அலங்காரம் செய்கிறார். நம் தந்தையை நினைவு செய்து செய்து சதோ பிரதானமாக ஆகிவிடுவோம் என்பது உங்களது புத்தியில் உள்ளது. இந்த ஞானம் வேறு யாருக்கும் தெரியவே தெரியாது. இதில் மிகுந்த போதை இருக்கிறது. இப்பொழுது இதுவரையும் இந்த அளவிற்கு போதை ஏறுவதில்லை. அவசியம் ஆகத்தான் போகிறது. அதேந்திர சுகம் பற்றி கோபு கோபியரிடம் கேளுங்கள் என்ற பாடல் கூட உள்ளது. இப்பொழுது உங்களது ஆத்மாக்கள் எவ்வளவு சீச்சியாக உள்ளது! எப்படி மிகவும் சீச்சியான குப்பையில் அமர்ந்தது போல. அவர்களை தந்தை வந்து மாற்றுகிறார், மறுமலர்ச்சி ஏற்படுத்துகிறார். மனிதர்கள் சுரப்பிகளை மாற்றம் செய்கிறார்கள். அப்பொழுது எவ்வளவு குஷி ஏற்படுகிறது! உங்களுக்கோ இப்பொழுது தந்தை கிடைத்துள்ளார். எனவே படகோ கரையேறிவிட்டது. நாம் எல்லையில்லாத தந்தையினுடையவராக ஆகிவிட்டோம். ஆகவே எவ்வளவு சீக்கிரம் திருந்த வேண்டும் என்று புரிந்துள்ளீர்கள். இரவு பகலாக இதே குஷி, இதே சிந்தனை இருக்க வேண்டும். யார் உங்களுக்கு சேனாதிபதி கிடைத்துள்ளார் பாருங்கள். இரவு பகலாக இதே சிந்தனையில் இருக்க வேண்டியுள்ளது. யார் யார் நல்ல முறையில் புரிந்துள்ளார்களோ, அடையாளம் கண்டு கொண்டுள்ளார்களோ, அவர்களோ அப்படியே பறந்து செல்பவர்கள் போல ஆகிவிடுகிறார்கள். குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது சங்கமத்தில் உள்ளீர்கள். மற்றபடி அவர்கள் அனைவருமோ அசுத்தத்தில் விழுந்துள்ளார்கள். எப்படி குப்பை கூலங்களின் ஓரத்தில் குடிசைகளை அமைத்து அசுத்தத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் அல்லவா? எவ்வளவு குடிசைகள் அமைக்கப்பட்டுள்ளன! இது பிறகு எல்லையில்லாத விஷயமாகும். இப்பொழுது அவற்றிலிருந்து வெளியேற்றுவதற்காக ஸ்ரீ பாபா உங்களுக்கு மிகவும் எளிய வழிமுறையை கூறுகிறார். இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, இச்சமயம் உங்களது ஆத்மா மற்றும் ஷரீரம் இரண்டுமே தூய்மையற்றதாக உள்ளது என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இப்பொழுது நீங்கள் வெளியேறி வந்துள்ளீர்கள். யார் யாரெல்லாம் வெளியேறி வந்துள்ளீர்களோ அவர்களிடம் ஞானத்தின் உச்சநிலை உள்ளதல்லவா? உங்களுக்கு தந்தை கிடைத்துள்ளார். பிறகு என்ன? இந்த போதை ஏறும் பொழுதுதான் நீங்கள் பிறருக்கும் புரிய வைக்க முடியும். தந்தை வந்து விட்டுள்ளார். தந்தை நமது ஆத்மாவை தூய்மையாக ஆக்கிவிடுகிறார். ஆத்மா தூய்மையாக ஆகிவிடும் பொழுது பிறகு சரீரம் கூட முதல் தரமாக கிடைக்கிறது. இப்பொழுது உங்களுடைய ஆத்மா எங்கு அமர்ந்துள்ளது? இந்த சரீரத்தில் அமர்ந்துள்ளது. தமோ பிரதானமான உலகமாகும் அல்லவா? குப்பைகளின் ஓரத்தில் வந்து அமர்ந்துள்ளீர்கள் அல்லவா? நாம் எங்கிருந்து வெளியேறி உள்ளோம் என்பதை சிந்தித்து பாருங்கள்.
தந்தை அசுத்தமான வாய்க்காலில் இருந்து நம்மை வெளியேற்றியுள்ளார். இப்பொழுது நமது ஆத்மா தூய்மையாக ஆகிவிடும். அங்கு வசிப்பவர்கள் கூட முதல் தரமான அரண்மனைகளை அமைப்பார்கள். நமது ஆத்மாவை தந்தை அலங்காரம் செய்து ஸ்வர்க்கத்திற்கு அழைத்து செல்கிறார். உள்ளுக்குள் இது போன்ற சிந்தனைகள் குழந்தைகளுக்கு வர வேண்டும். தந்தை எவ்வளவு போதை ஏற்றுகிறார், நீங்கள் இவ்வளவு உயர்ந்தவர்களாக இருந்தீர்கள், பிறகு விழுந்து வந்து கீழே வந்துள்ளீர்கள். சிவாலயத்தில் இருக்கும் பொழுது ஆத்மா எவ்வளவு தூய்மையாக இருந்தது. ஆக மீண்டும் தங்களுக்குள் ஒன்று சேர்ந்து சீக்கிரம் சீக்கிரமாக சிவாலயத்திற்கு செல்வதற்கான வழி தேட வேண்டும். குழந்தைகளுக்கு அந்த புத்தி இல்லை என்று பாபாவிற்கோ ஆச்சரியம் ஏற்படுகிறது. பாபா நம்மை எங்கிருந்து வெளியேற்றுகிறார்? பாண்டவ அரசாங்கத்தை நிலைநாட்டுபவர் தந்தையாவார். ஸ்வர்கமாக இருந்த பாரதம் இப்பொழுது நரகமாக உள்ளது. ஆத்மாவின் விஷயமாகும். ஆத்மா மீதுதான் இரக்கம் ஏற்படுகிறது. ஒரேடியாக தமோ பிரதான உலகத்தில் வந்த ஆத்மா அமர்ந்துள்ளது. எனவே பாபா எங்களை அங்கு அழைத்து செல்லுங்கள் என்று தந்தையே நினைவு செய்கிறது. இங்கு அமர்ந்திருந்த போதிலும் நீங்கள் இது போன்ற சிந்தனைகளை செலுத்த வேண்டும். எனவே குழந்தைகளுக்காக முதல் தரமான யூனிவர்சிட்டி அமையுங்கள் என்று பாபா கூறுகிறார். கல்ப கல்பமாக அமைகிறது. உங்களது சிந்தனைகள் மிகவும் மேன்மையானதாக இருக்க வேண்டும். இப்பொழுது அந்த போதை ஏறவில்லை. போதை இருந்திருந்தால் என்னதான் செய்து காண்பித்திருப்பீர்களோ தெரியாது. குழந்தைகள் யூனிவர்சிட்டி என்பதன் பொருள் புரியாமல் இருக்கிறார்கள். அந்த ராயல்டி பெருமையின் போதையில் இருப்பதில்லை. மாயை அமுக்கிவிட்டு அமர்ந்துள்ளது. குழந்தைகளே, தமது தவறான போதையை ஏற்றிக்கொள்ளாதீர்கள் என்று பாபா புரிய வைக்கிறார். ஒவ்வொருவரும் அவரவர் தகுதிகளை பாருங்கள். நாம் எப்படி படிக்கின்றோம், என்ன உதவி செய்கிறோம், வெறும் வார்த்தைகளின் பக்கோடா சாப்பிடக்கூடாது. என்ன கூறுகிறீர்களோ அதை செய்ய வேண்டும். இது செய்வோம் அது செய்வோம் என்று பொய் கூறுவதல்ல. இது செய்வோம் என்று இன்று கூறுவார்கள், நாளைக்கோ சாவு வந்தது என்றால் முடிந்து போய்விடுவார்கள். சத்தியத்திலோ இவ்வாறு கூற மாட்டார்கள். அங்கு ஒரு பொழுதும் அகால மரணம் ஏற்படாது, காலன் வர முடியாது. அது இருப்பதே சுகதாமமாக. சுகதாமத்தில் காலனுக்கு வருவதற்கான கட்டளை கிடையாது. ராவணராஜ்யம் மற்றும் ராமராஜ்யத்தின் பொருளை கூட புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது உங்களுடைய சண்டை இருப்பதே ராவணனுடன். தேக அபிமானம் கூட என்ன அற்புதம் செய்து விடுகிறது என்றால், முற்றிலுமே பதீத்தமாக தூய்மையற்றவராக ஆக்கிவிடுகிறது. ஆத்ம உணர்வுடையவராக ஆகிவிடும் பொழுது ஆத்மா பரிசுத்தமாக ஆகிவிடுகிறது. அங்கு நமது அரண்மனைகள் எப்படி அமையும் என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள் அல்லவா? இப்பொழுது நீங்களோ சங்கமத்தில் வந்துள்ளீர்கள். வரிசை கிரமமாக திருந்திக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களது ஆத்மா தூய்மையற்றிருக்கும் காரணத்தால் சரீரம் கூட தூய்மையற்றதாக கிடைத்துள்ளது. இப்பொழுது உங்களை ஸ்வர்கவாசி ஆக்குவதற்காக நான் வந்துள்ளேன். நினைவுடன் கூடவே தெய்வீக குணங்கள் கூட வேண்டும். சித்தி வீடா என்ன? பாபா நம்மை நரனிலிருந்து நாராயணாக ஆக்க வந்துள்ளார் என்பதை புரிந்துள்ளீர்கள். ஆனால் மாயாவினுடைய மிகவுமே மறைமுகமான எதிர்ப்பு உள்ளது. உங்களது சண்டையே மறைமுகமானது. எனவே உங்களுக்கு அன்னோன் வாரியர்ஸ், பெயர் தெரியாத வீரர்கள் என்று கூறப்படுகிறது. வேறு யாருமே பெயர் தெரியாத வீரர்கள் என்று இருப்பதே இல்லை. உங்களுடைய பெயர்தான் வீரர்கள் என்பதாகும். மற்ற எல்லோருடைய பெயர்களும் அவசியம் பதிவேட்டில் இருக்கவே இருக்கும். பெயர் தெரியாத வீரர்களாகிய உங்களுடைய அடையாளத்தை அவர்கள் பிடித்து கொண்டு விட்டுள்ளார்கள். நீங்கள் எவ்வளவு மறைமுகமாக உள்ளீர்கள் என்பது யாருக்குமே தெரியாது. நீங்கள் மாயாவை வசப்படுத்துவதற்காக உலகத்தின் மீது வெற்றியடைந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தந்தையை நினைவு செய்கிறீர்கள், பிறகு மாயா மறக்க வைத்து விடுகிறது. கல்ப கல்பமாக நீங்கள் தங்களது ராஜ்யத்தை நிலைநாட்டிக் கொண்டு விடுகிறீர்கள். எனவே பெயர் தெரியாத வீரர்கள் நீங்கள் ஆவீர்கள். நீங்கள் தந்தையை நினைவு மட்டும் செய்கிறீர்கள். இதில் கை கால்கள் எதையுமே அசைப்பதில்லை. நினைவிற்கான வழிமுறைகள் கூட பாபா நிறைய கூறுகிறார். நடந்தாலும் சென்றாலும் நீங்கள் நினைவு யாத்திரை மேற்கொள்ளுங்கள்.
படிப்பையும் படியுங்கள். நாம் எப்படி இருந்தோம், என்னவாக ஆகிவிட்டுள்ளோம் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இப்பொழுது மீண்டும் பாபா நம்மை என்னவாக ஆக்குகிறார், எவ்வளவு சுலபமான வழிமுறையை கூறுகிறார். எங்கு இருந்தாலும் நினைவு செய்தீர்கள் என்றால் துரு நீங்கிவிடும். கல்ப கல்பமாக இந்த வழிமுறையை அளித்துக் கொண்டே வந்துள்ளார். தன்னை ஆத்மா என்று புரிந்து தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் சதோப்பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். வேறு எந்த பந்தனமும் கிடையாது. குளியலறைக்கு செல்லுங்கள். அப்பொழுது கூட தங்களை ஆத்மா என்று புரிந்து தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் சதோப்பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். ஆத்மாவிற்கு ஒன்றும் திலகமிட வேண்டிய அவசியமில்லை. இவை அனைத்துமே பக்தி மார்க்கத்தின் அடையாளங்களாகும். இந்த ஞான மார்க்கத்தில் எந்த அவசியமும் இல்லை. ஒரு பைசா செலவும் கிடையாது. வீட்டில் அமர்ந்தபடியே நினைவு செய்து கொண்டே இருங்கள். எவ்வளவு சுலபமானது. அந்த பாபா நமது தந்தையும் ஆவார், ஆசிரியர் மற்றும் குருவும் ஆவார். முதலில் தந்தையின் நினைவு, பிறகு ஆசிரியரின் நினைவு, பிறகு குருவினுடைய நினைவு. சட்டம் அவ்வாறு கூறுகிறது. ஆசிரியரையோ அவசியம் நினைவு செய்வார்கள். அவரிடமிருந்து படிப்பினுடைய ஆஸ்தி கிடைக்கிறது. பிறகு வானப்பிரஸ்த நிலையில் குரு கிடைக்கிறார். இந்த தந்தையோ எல்லாமே ஒட்டுமொத்தமாக கொடுத்து விடுகிறார். உங்களுக்கு 21 பிறவிகளுக்காக ராஜ்யத்தை ஒட்டுமொத்தமாக கொடுத்து விடுகிறார். திருமணத்தில் கன்னிகைக்கு வரதட்சணை மறைமுகமாக கொடுக்கிறார்கள் அல்லவா? ஷோ வெளிப்பகட்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மறைமுகமான தானம் என்று கூறப்படுகிறது. ஸ்ரீ பாபா கூட மறைமுகமாக இருக்கிறார் அல்லவா? இதில் அகங்காரத்தின் எந்த விஷயமும் கூட கிடையாது. ஒரு சிலருக்கு நம்மை எல்லோரும் பார்க்க வேண்டும் என்ற அகங்காரம் இருக்கும். இங்கு எல்லாமே மறைமுகமாக உள்ளது. தந்தை உங்களுக்கு உலக அரசாட்சியை வரதட்சணையாக கொடுக்கிறார். எவ்வளவு மறைமுகமாக உள்ளது, அலங்காரமாகிக் கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய வரதட்சணை கிடைக்கிறது. தந்தை எவ்வளவு யுக்தியுடன் கொடுக்கிறார், யாருக்குமே தெரிய வருவதில்லை. இங்கு நீங்கள் ஏழையாக உள்ளீர்கள். அடுத்த பிறவியில் கோல்டன் ஸ்பூனின் மவுத், வாயில் தங்க கரண்டி இருக்கும். நீங்கள் பொன்னான உலகத்திற்கு செல்கிறீர்கள் அல்லவா? அங்கு எல்லாமே தங்கமாக இருக்கும். செல்வந்தர்களினுடைய அரண்மனைகளில் நல்ல விதமாக பதிக்கப்பட்டிருக்கும். வித்தியாசமோ அவசியம் இருக்கும். மாயை எல்லோரையும் தலைகீழாக தொங்க விட்டு விடுகிறது என்பதை கூட இப்பொழுதுதான் நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இப்பொழுது தந்தை வந்துள்ளார். எனவே குழந்தைகளிடம் எவ்வளவு உற்சாகம் இருக்க வேண்டும். ஆனால் மாயை மறக்க வைத்து விடுகிறது. தந்தையின் உத்தரவு ஆகுமா, இல்லை பிரம்மாவினுடையதா, சகோதரனுடையதா, இல்லை தந்தையினுடையதா? இதிலேயே நிறைய குழம்பி விடுகிறார்கள். நல்லதோ கெட்டதோ நீங்கள் தந்தையினுடைய உத்தரவு என்றே உணருங்கள் என்று தந்தை கூறுகிறார். அதன்படி நடக்க வேண்டியிருக்கும். இவருடைய ஏதாவது தவறு ஏற்பட்டுவிட்டது என்றாலும் கூட தவறு இல்லாதபடி அவர் செய்து விடுவார். அவரிடம் சக்தியோ உள்ளதல்லவா? இவர் எப்படி நடத்துகிறார்? இவரது சிரத்தின் மீது யார் அமர்ந்துள்ளார் என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஒரேடியாக அருகில் அமர்ந்துள்ளார். குருமார்கள் அருகாமையில் அமர செய்து கற்பிக்கிறார்கள் அல்லவா? இருந்தாலும் கூட இவரும் உழைப்பு செய்ய வேண்டியுள்ளது. தமோ பிரதான நிலையிலிருந்து சதோப்பிரதானமாக ஆவதில் முயற்சி செய்ய வேண்டியுள்ளது. என்னை நினைவு செய்து உணவு தயாரியுங்கள் என்று தந்தை கூறுகிறார். ஷிவ்பாபாவின் நினைவுடைய உணவு வேறு யாருக்கும் கிடைக்க முடியாது. இப்பொழுதைய உணவிற்கு தான் பாடல் உள்ளது. அந்த பிராமணர்கள் ஸ்துதி பாடுகிறார்கள் என்றாலும் கூட பொருள் எதுவுமே புரியாமல் உள்ளார்கள். என்ன மகிமை செய்கிறார்களோ அது பற்றி எதுவும் புரிந்து கொள்வதில்லை. இவர்கள் பக்திமான்கள் என்று மட்டுமே புரியப்படுகிறது. ஏனெனில் பூசாரி ஆவார்கள். அங்கோ பக்திமான்கள் என்ற விஷயமே கிடையாது. அங்கு பக்தி இருப்பதில்லை. பக்தி என்றால் என்ன பொருள் என்பது கூட யாருக்கும் தெரியாது. ஞானம், பக்தி, வைராக்கியம் என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். எவ்வளவு முதல் தரமான வார்த்தைகளாகும். ஞானம் பகல், பக்தி இரவு. பிறகு இரவின் மீது வைராக்கியம் ஏற்படும் பொழுது பகலில் செல்கிறார்கள். எவ்வளவு தெளிவாக உள்ளது.
இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டு விட்டுள்ளீர்கள். எனவே நீங்கள் தடுக்கிவிட வேண்டிய அவசியமில்லை. என்னை நினைவு செய்யுங்கள், நான் உங்களை உலகத்திற்கு அதிபதியாக ஆக்குகிறேன் என்று தந்தை கூறுகிறார். நான் உங்களுடைய எல்லையில்லாத தந்தையாவேன். சிருஷ்டி சக்கரத்தை அறிந்து கொள்வது கூட எவ்வளவு சுலபமானது. விதை மற்றும் விருட்சத்தை நினைவு செய்யுங்கள். இப்பொழுது கலியுகத்தின் முடிவாகும், பிறகு சத்தியுகம் வரப்போகிறது. இப்பொழுது நீங்கள் சங்கம யுகத்தில் மலர் போல ஆகிறீர்கள். ஆத்மா சதோ பிரதானமாக ஆகிவிடும். பிறகு வசிப்பதற்கு கூட சதோ பிரதானமான மாளிகை கிடைக்கும். உலகமே புதியதாக ஆகிவிடுகிறது. எனவே குழந்தைகளுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணிக்கான முக்கிய சாரம்: 1. நாம் ஸ்ரீமத் படி நமது ஸ்வர்க்கத்தை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்றோம் என்ற போதை எப்பொழுதும் இருக்கட்டும். வீணான குப்பை கூளம் போன்ற அசுத்தமான விஷயங்களை விடுத்து மிகுந்த உல்லாசத்துடன் இருக்க வேண்டும். 2. தங்களது சிந்தனைகளை மிகவும் மேன்மையானதாக வைத்திருக்க வேண்டும். மிகவும் நல்ல இராஜரீகமான பல்கலைக்கழகம் மற்றும் தங்கும் விடுதியை திறப்பதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும். தந்தைக்கு மறைமுகமான உதவியாளராக வேண்டும். தங்களது பகட்டினை காண்பித்துக் கொள்ளக்கூடாது. வரதானம்: ஞானம் நிறைந்த வள்ளலாக ஆகி அனைத்து ஆத்மாக்களிடத்தும் சுப சிந்தனையாளராக ஆகக்கூடிய சிறந்த சேவாதாரி ஆவீர்களாக. சுப சிந்தனையாளராக ஆவதற்கான விசேஷ ஆதாரம் சுப சிந்தனையாகும். யார் வீணான சிந்தனை அல்லது பரசிந்தனை செய்கிறார்களோ அவர்கள் சுப சிந்தனையாளராக ஆக முடியாது. சுப சிந்தனையாளரான மணிகளிடம் சுப சிந்தனையின் சக்திசாலி பொக்கிஷம் எப்பொழுதும் நிரம்பியிருக்கும். நிரம்பிய தன்மை காரணமாகத்தான் மற்றவர்களிடமிருந்தும் சுப சிந்தனை உடையவர்களாக ஆக முடியும். சுப சிந்தனையாளர்கள் என்றால் அனைத்து ஞான ரத்னங்களாலும் நிரம்பியவர்கள். அப்பேற்பட்ட ஞானத்தின் நிறைந்த வள்ளல் தான் நடந்தாலும் சென்றாலும் ஒவ்வொருவருக்கும் சேவை செய்தபடி சிறந்த செய்வாதாரியாகிவிடுகிறார்கள். ஸ்லோகன்: உலக ராஜ்ய அதிகாரியாக வேண்டுமென்றால் உலக மாற்றத்தின் காரியத்தில் கருவியாகுங்கள். ஓம் சாந்தி.